வணக்கம், சொர்ணம் கிச்சன். இன்றைக்கி சிறுதானியத்தில் எப்படி கஞ்சி சாப்பாடெல்லாம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வரகு அரை கிலோ, சாமை அரை கிலோ, தினை அரை கிலோ, குதிரைவாளி அரை கிலோ, இப்போ 4.5 கிலோ வாங்கியிருக்கிறேன். இதை ஒன்றா கலந்து நாம் கஞ்சியாக சாப்பாடோ பண்ணிக்கலாம். தனித்தனியை பண்ண ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாள் செய்யணும். இது ஒன்றா கலந்துட்டோம்னா நாளை ஒட்டுக்க ஒரே நாளில் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. இப்போ இந்த நாலுமே ஒரே டைமில் தான் வேகும், அதனால் நாளை ஒன்றா கலந்து வச்சுக்கலாம். இப்போ நாளை ஒன்றா கலந்து வச்சுருக்கிறேன், நல்லா காய போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இது அப்பப்போ வேணுங்கில் இது ஆட்டி தோசையோ இட்லி தோசை செஞ்சுக்கலாம், தோசை பணியாரம் இல்லை சாப்பாடு செஞ்சுக்கலாம். இப்போ எப்படி கஞ்சி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சாப்பாட்டுக்கு எல்லா வகையான குழம்பு, ரசம், தயிர், மோர் எல்லாமே நல்லா இருக்கு. இது கொஞ்சம் புளிசையும் தயிட்டமாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கு. தினையரிசி 4 கலந்தது அரை டம்ளர் எடுத்திருக்கிறேன். இது இப்போ அந்த 4 அரிசி கலந்துருக்குது. இது களைஞ்சுன்னு கஞ்சி வைக்கலாம். அரிசி எடுத்து களைஞ்சிட்டேன், தண்ணி நல்லா கொதிக்குது, போட்டுருக்கோம்ல. நல்லா கொதி வந்த பிறகு ஸ்லோவ்லி விட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துரு. இது ஒரு 5 to 10 minutes வெந்துரு. வெந்ததுக்கு நீங்கள் கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சுட்டிங்கன்னா சாப்பாடாக வச்சுக்கலாம், பருப்பு ரசம் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இது கொஞ்சம் கஞ்சி மாதிரி வச்சுட்டிங்கன்னா தயிரோ மோரும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். வேறு கொதிச்சதுன்னா சீக்கிரம் ஆயிரும். கொதிச்ச வர கொஞ்சம் அடுப்பு ஸ்லோவ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. நீங்கள் இப்படியே வச்சுட்டிங்கன்னா சாப்பாடாக வச்சுக்கலாம், இல்லாட்டி இது கூட மோரோ தயிரை ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சுடுதண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் கஞ்சி மாதிரியும் குடிச்சுக்கலாம். இப்போ தினை சாப்பாடு ரெடி, நீங்களும் பண்ணி பாருங்கள். சாப்பாடு ரெடி. இதில் அப்படியே தயிர் போட்டு கலக்கலாம். உப்பு, நீங்கள் தயிர் மோர்ந்தால் எவ்வளோ வேணும் தண்ணியாட்டு ஊற்றி கலக்கிக்கலாம். இப்போ எல்லாம் கலந்தது 4 அரிசி சாப்பாடு ரெடி. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.